ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபி வந்து நாகாஸ் வேர்ல்டு சேனலில் வந்து என்னை வந்து ப்ராங்க் பண்ணி போட்டிருந்தா. அந்த ப்ராங்கை வந்து ஒரு சிலர் சூப்பராக இருக்கு, நீங்கள் ஒரு சிலர் வந்து சொல்லி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிஜமாக சொல்லி வச்சு பண்ணல, அது ப்ராங்காக தான் பண்ணியிருந்தா. ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அண்ணா அதே மாதிரி அக்காவுக்கு ஒரு ப்ராங்க் நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஆக்சுவலாக என்ன ப்ராங்க் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் இப்போ ஒரு ப்ராங்க் செம ப்ராங்காக ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ப்ளான் பண்ணிட்டேன். ஆனால் என்ன இன்றைக்கி எந்த அளவுக்கு அவளை டென்ஷன் பண்ணி அவளை வந்து இது பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நான் டென்ஷன் பண்ணி விட வைப்பேன். என்னன்னாக்கா, இப்போ வந்து நம்ம ஹால்லையோ கிச்சன்லேயோ நம்ம வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணல, நான் என்னோடய எடிட்டிங் ரூமில் தான் பண்ண போகிறேன். மைக்கு வந்து அவள் வந்து கிச்சனில் வந்து எங்கே வச்சாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் பிளான் பண்ணி எங்கே வச்சிட்டா. ஆனால் இந்த ரூமை பொறுத்தளவுக்கு ஒரே கொசம்சான் இருக்குது, எங்கே வேணால் வச்சுக்கலாம். என்ன வச்சுன்னா கேமரா வைக்கிறதுக்கு தான் சரியான இடம் வந்து நமக்கு வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கேமரா எங்கே வச்சாலும் பார்த்திங்கன்னா அங்கே இங்கே ரெண்டு லைட் இருக்கா, கிளார் ஆகும். அதனால் எங்கேயாவது நான் பார்த்து ஒழிச்சு வச்சுட்டு அபியை கூப்பிட்டு நான் நிஜமாகவே நான் கேட்க போகிற காசு எங்கன்ட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, வீட்டில் வந்து இப்போ நான் கையில் காசு வச்சிடலங்கிறது அபிக்கு தெரியும், போனால் ஏடிஎம் தான் எடுக்கணும்னு தெரியும். இருந்தாலும் அதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு அப்புறம் முதல் கேமரா செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம போகலாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கேமரா செட் பண்ணிட்டோம். எங்கே செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே உங்களை நான் காமிச்சா ஃபுல்லாக கிளம்ஸியாக தான் இருக்குது அப்படின்ட்டு, அதுக்குள்ளே தான் ஹிட்டன் பண்ணி வச்சுருக்கேன். தெரியாது, நான் ஒருத்தர் அப்படியே மைனட்டாக உத்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குங்கிறதே தெரியுது எனக்கு. ஸோ திடீர்னு வந்து அப்படி சுற்றி முற்றி பார்த்தாலும் யாரும் தெரியாது, நேராக பார்த்தாலும் தெரியாது. அது சின்னோண்டு ஓட்ட மாதிரி வச்சு உள்ளே கொண்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே கிடந்த கிளம்ஸுக்குள்ளே. இப்போ என்னுடைய மைக்கு அபிக்கு நான் மைக்கை செட் பண்ணி வச்சுட்டேன், ஒழிச்சு வச்சுட்டேன் நான். இப்போ என்னுடைய மைக்கை நான் வந்து ஒழிச்சு வச்சுட்டு நான் அபியை வந்து இப்போ வந்து நான் வந்து கூப்பிட போகிறேன். கூப்பிட்டு நான் விஷயத்த பார்க்கலாம். வாங்க. அபி ஒரு சார் கேட்கலாம். எடுத்தியா? நான் எதுக்கட எடுக்கிறேன் என்ன? இதில் இருந்த சில்லறையை நான் தானே பொறுக்கி கொடுத்தேன், அப்புறம் நீ எங்கே தனியாக காசு வச்சுருந்த? நீ என்ன, நீ பொறுக்கி கொடுத்த கேட்கலப்பா, நான் வச்சுருந்த காசை கேட்டேன் எங்கேன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், நீ காசு வச்சுருந்தா என்கிட்ட என் சில்லறை வாங்குறேன்னு கேட்குறேன் நான். இல்லை இப்போ இங்கே நான் வச்சுருந்தேன் பணம், அப்போ திடீர்னு எப்படி காணாம போச்சு காசு? நீ எங்கே வச்சுருந்த? இது மேலே வச்சுருந்தேன். இந்த இருக்குல்ல 100 ரூபா. இல்லைப்பா, இன்னும் இதில் 100 காசு வச்சுருந்தது மேலே, அதை கேட்குறேன் நான். 100 காசு நீ வச்சுருந்தது? நான் எங்கே, நான் உன்னை எப்போவுமே சொல்லுவேன் டிராவல் எடுத்து வையின்னு சொல்லி. எவ்வளோ வச்சுருந்த? காசு நீ கேட்காத, காணாம போச்சு, நீ எடுத்து எடுக்கல. அது சொல்லும் போது நான் எதுக்குடா எடுக்கிறேன், எனக்கே எல்லாமே நீ தானே வாங்கி தர்றேன், அப்புறம் நான் எதுக்கு எடுக்கிறேன்? அப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தியா? அது எது உனக்கு ஸ்நாக்ஸ்? நீ வாங்கிட்டு வந்த வேர்க்கடலை தம்பி பாதி நான் பாதி சாப்பிட்டோம். அதெல்லாம் வேற ஏதோ சாப்பிட்டியா? அது எது காசு? நான் எப்படா சாப்பிட்டேன்? நீ சாப்பிட்ட? நானே வயத்தை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், எப்ப நான் வாங்கி சாப்பிட்டேன்? அப்புறம் இங்க வச்சிருந்த காசு இங்க யார் எடுத்து? அது சொல்லும் போது அப்போ காசு எவ்வளவு வச்சிருந்தேன்னு சொல்லு. சில்லறை இல்லை, அது எதுக்கு நீ கேக்குற? நீ காசு இங்க வச்சிருந்தா காண, அதை முதல் சொல்லு. நீ எடுத்துருப்பேன் ஒருத்தன். இப்ப நீங்க காசு வச்சிருந்தா தம்பி எடுப்பான்னு நான் நிறைய சொல்லு. நீ எதுக்கடா இதுல வச்ச? மூஞ்சிய பாரு நல்லா, என்ன வாய் பிதுக்கிட்டு அட்டைப்பூச்சி வாய் மாதிரி இருக்குது. அட்டைப்பூச்சி வாயா? ஆமா, அட்டைப்பூச்சி வாய் தான். நீ தான் எடுத்துட்டு போய், எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை. இங்க வச்சிருந்த காசு எனக்கு காண உண்டுதான். நீ ஏன் இம்சை பிடிச்சவனே? நான் எதுக்கட உன் காசை எடுக்கிறேன்? மூஞ்சிய பாரு. என் காசு இல்ல, அது நம்ம காசு தான். நீ எடுக்க எடுத்ததுல ஒளிச்சு வச்சிருக்க, அது சொல்லும் போது. ஏய், நான் எதுக்கட ஒளிச்சு வைக்கிறேன்? ஏன் அசிங்கமா கேட்டுறோம் அப்புறம் சொல்லிட்டேன். இங்க வா. என்ன இது, ஐபோன் எதுவும் வாங்கி இது கொடுக்க முடியாது? உனக்கு நான் எதுக்கட ஐபோன் வாங்கி கொடுக்கறேன்? ஐபோன் எதுக்கு? ஐபோன் இப்ப நமக்கு வேற ரோலெக்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்கற ஐடியால இருக்கியா? என்ன பைக் வந்து பெரிய வண்டி, கிட்டத்தட்ட ஒரு பைக்கோட ரேட்டே 7-8 லட்சம் வரும். ஏன்டா பண்ணி பையல? நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு கார் வாங்கியாச்சா கார் ஆசை முடிஞ்சிடணும், வீடு கட்டியாச்சா வீடு ஆசை, அவ்வளோதான். இப்போ என்ன நெஞ்சா பைக்கா தான் ஓட்டுறதுக்கு ஒரு பைக் இருக்குல்ல, அப்புறம் தள்ளின் போகிறதுக்கு ஒரு ஸ்கூட்டர். காசு எப்படி காணாம போச்சு? அதை சொல்லிட்டு முதல் முதல் நீ என்கிட்ட என்ன சொன்ன? காசு இல்லப்பான்னு சொல்லி தானே சில்லறை எல்லாம், இதுல இருந்து சில்லறை எல்லாம் யார் எடுத்தது? நான் தான் எடுத்தேன். அப்புறம் நான் தானே எடுத்து கொடுத்தேன், அப்புறம் எப்படி நீ காசு வச்சிருந்த? சில்லறை போயிட்டு போச்சு. இது மேலே வச்சிருந்த காசு எங்க சொல்ல? அதை முதல் சொல்லி சொல்ல. நீ
ஏன்னா பண்ணி பையில நீ காசு வச்சிருந்தானே நீ எடுத்து உள்ள வைக்க வேண்டியதானே சாயுதம் எடுத்து போட்டிருப்பான் உன்னை யார் வெளியில வைக்க சொன்னது எனக்கு தெரியல எனக்கு காசு என் காசு வேணாலதான் ஏய் இங்க பாரு இப்படி வாங்கி நீ தான் வச்சு தின்னுட்டு இருப்ப நான் திங்கிறேனா நான் எங்கட இது பண்றேன் ஏய் இது ஒரு சாக்லேட் வந்து நான் வந்து வாங்கி பண்ணாத நானே நான் வச்சிருந்த காசு எங்க அது சொல்லும் போதே இப்ப அதுல சாக்லேட் நான் வாங்கி வச்சனா நீ வாங்கி தின்னுப்ப தின்னல தின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஊருக்கு வந்து சாக்லேட் திங்கறல நீ தம்பிக்கா வாங்கி வச்சதுல உன்னை எடுத்து வாயில போட்டேன் இங்க வச்சிருந்த காசு எங்க அதை முடிஞ்சு அப்பா என்னடா இது இந்த இந்த படத்துல கேக்குற மாதிரி நான் எடுக்கிற பண்ணி பையில நீ எங்க வச்ச அப்ப எப்படி திங்க சொல்ல ஃபர்ஸ்ட் அத கேக்காது இது மேல வச்ச காசு அத சொல்லும் போது இது மேலதான் வச்சிருந்த காசு நீ தான் எடுத்தாங்க சாமி அவன் சொன்னானா அவன் சொன்னான் நீ அவன் போய் கேட்க மாட்டான் அவன் வந்து நீ கேட்டினா ஆமான் சொல்லுவான் இல்லன்னு சொல்லுவான் இது மேல வச்ச காசு எங்க அதை சொல்லும் போதே என்னடா சிரிக்கிற பண்ணி பையில நீ காசு வச்சா உன் காசை நீ எடுத்து இது பண்ணி நீ எனக்கு சம்பளமா குடுக்குற பத்தாம அது திருடுறதுக்கு என்னடா நீ சம்பளம் கொடுத்து வேலை வச்சிருக்கிய நீ அப்படிலாம் கிடையாது அப்புறம் எப்படியோ அது ஓகே இந்த காசை வச்சு என்ன பண்ண அப்புறம் ஏதாவது புதுசா இடம் பக்கத்துல இடம் என்னதுலாம் ஏண்டா பண்ணி இது நீ எவ்வளவு வச்சேன்னு சொல்லு அதை வச்சு நான் இடம் வாங்குறனா இல்ல வீடு கட்டுறேன்னு பாப்பா என்ன நீ திருப்பி திருப்பி எவ்வளோ வச்சு இன்னும் வச்சிருந்தா காசுங்க அதை இது மேலே வச்சு நீ பார்க்கலையே காசை இந்த இப்போ 100 ரூபா வந்து நான் பார்க்கல அது மாதிரி இது மேலே வச்சிருந்த காசை நீ பார்க்கலையே ஏய் இது இது என் கண்ணுக்கு தெரியுதுடா இதுக்கு முன்னாடி நீ எங்க வச்ச நான் பார்த்தனா காசை நீ தான் இங்க உட்கார்ந்து இருந்த அதுக்கு அப்ப நான் என்ன திருடி வச்சிருக்கனா திருடி ஆள பாரு நான் சேர்த்து வச்ச காசு உன்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் காசை எடுத்து வச்சேனான்னு கேக்குறேன் மூஞ்சிய பாரு நல்லா மூஞ்ச பாரா ஏய் என்ன உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை என் காசு இங்க இருந்தது எங்க அதை கூட ரொம்ப நாளா வச்சிருந்த அந்த காசை கொடுக்கும் போதுங்கிறேன் நான் என்னடா கஜினி சூர்யா மாதிரி எதுவும் மறந்துகிட்டு போயிட்டியா நான் எப்படா உன் காசு எடுத்தே இங்க சாய்ப்பா தங்கவட்டி காசு எடுத்தேன்னு நான் சொன்னியா அப்பா கிட்ட நீ நான் காசு எடுத்தனா சாய்ப்பா அவன் தான் எடுத்தான் கேளு நீ கண்ட இடத்துல வச்சிருப்பான் அவன் எடுத்து கிழிச்சு போட்டிருப்பான் முந்தா நாள் பேண்ட்டுக்குள்ள வச்சிருந்து காசு எடுத்தேன் இல்ல ஆஹ் துணிய நான் தான் சொன்னேன்ல துணி நீ எப்பவுமே பாக்கெட்ல செக் பண்ணிட்டு போடுன்னு சொல்றேன் நீ பாக்கெட்ட செக் பண்ணாம போட்டு அயன் பண்ணிட்டு அம்மா எடுத்தாங்களா யார் எடுத்தாங்க எடுத்து ரெண்டு பேரும் இங்க பாரு நீ வேலை செஞ்ச காசு நான் செஞ்ச காசு பொதுவா போச்சு இந்த காசு நான் செப்பரேட்டா வச்சிருக்கேன் சொல்லு பண்ணி நீ அந்த காசை எதுக்கு எடுத்த அதை சொல்லும் போது ஏதாவது எனக்கு ஓ ராமா நான் எடுக்கவே இல்லைங்கிற அப்புறம் நீ ஏன் எடுத்தனு கேட்டா எதுக்குடா நான் சொல்றது நான் சிப்ஸ் வாங்கி தின்னு போடா பண்ணி பையன் சிப்ஸ் வாங்கி பண்ணி அப்புறம் என்ன எடுக்காதல எடுத்த எடுத்த சொன்ன சிப்ஸ் தின்னு அப்புறம் ஏய் நீ என்ன சொன்ன என்கிட்ட இங்க பாரு உனக்கு சிப்ஸ் பிரியாணி எது வேணாலும் சொல்ல நான் வாங்கி தரேன் ஆனா அந்த காசை நான் எப்பட கடைக்கு போறேன் டார்ச்சர் பண்றேன் கேள்வி கேக்குறேன் நீ என்ன வேணும் இல்ல நீ எடுத்திருக்க மரியாதை அந்த காசை கொடுத்துட்டு அவ்வளவுதான் சொல்றேன் என்ன கொழுப்பா நான் எப்படா ஸ்கூட்டி எடுத்துட்டு கடைக்கு போன வெளில போய் வாங்கி திங்கிறதுக்கு அப்புறம் எப்படி அங்க வச்சு மத்த பத்தி திங்க எப்படி கிடைச்சது உனக்கு அடக்கம் வாய் அசிங்கமா வந்து பாத்துக்கோ அந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருக்க ஒழுங்கா இருந்து சொல்லிட்டேன் எவ்வளவுதான் வச்ச சொல்லுடா பண்ணி அந்த காசை வச்சு நீ என்ன உனப்பு அது சொல்லும் போதே ஏன் எடுத்தானே நான் எடுத்தேன்னு சொல்றதுக்கு நான் காசு எடுத்து வீடு கட்ட போறேன்டா மூணாவது மாடி உனக்கு என்னடா அப்படி சொல்லு அப்ப நீ காசு எடுத்து வீடு கட்டணும்னு ஒழிச்சு அப்படி லட்சங்களை வச்ச போய் வீட்டு கட்டற பண்ணி எதுக்குடா லோன் கேக்குற நீ இந்த காசு நீ அப்புறம் எதுக்கு எடுத்த நீ அது சொல்லும் போது நீ காசு காணாங்க அப்புறம் நான் சிரிச்சிட்டு இருக்கேன் இது பண்ணாத அப்புறம் அதான் டவுட்டா இருக்கு என்னடா கோழ்படுத்த நான் எப்படி உன் காசு எடுத்தேன் இப்ப எடுக்கிறேன்டா இந்த காசு நான் தர முடியாது எப்படா சிப்ஸ் வந்து இதை நீ எடுத்து போய் இது எனக்கு பிரச்சனை கிடையாது அந்த பணம் எனக்கு வேணும்ப்பா அந்த காசு வேணும் எனக்கு இப்ப இது வந்து நான் பாத்துக்கிறது என் கண்ணு மீடி எடுத்துக்கலாம் சொல்ல மூஞ்சி எவ்வளவு வச்சனா எவ்வளவு நாள் அந்த பணத்தை நான் அந்த காசை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்பா சாமி அவ்வளவு நாள் நீ வச்சிருக்க கிடைக்குமா இப்ப
அது தேடி கிடைக்குமாப்ப, நீயே கொண்ட கடையில குடுத்துருப்பேன்னு வச்சுக்க, இப்ப அதை ஒன்னா கொண்டு வர முடியுமா? அட வெண்ணப்பா இல்ல, நான் கொடுக்கவே இல்ல. ஏன்டா டார்ச்சர் பண்ற? நீ எவ்வளவு தாண்டா வச்சிருந்த? சும்மா நீ வீடு கட்டலான்னு சொல்ற, நிலம் வாங்குறியான்னு லட்ச கணக்குல வச்சிருந்தா இங்க எதுக்கு நீ இங்க வைக்கிற? என்னடி நகையை அதிகப்படல மக்களே, இவ்வளவு பிரச்சனையை பண்ணியும் கரெக்டா திரும்பி கேமரா பார்த்துட்டாப்ல. நான் ஏதோ வந்து இப்போ ஒழிச்சு வச்சுட்டேன், யாருக்கும் தெரியாம பார்த்தாக்க திரும்பி எப்படி கேமரா இருக்கான்னு சொல்லி. நான் கேமரானால வேற எங்க இங்கிட்டு தானே வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டாப்ல. எனக்கு என்னன்னா, இவங்க வந்து பேசும் போதே நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா செப்ப மேட்ரு, அதுவும் காசு விஷயம் நான் எடுத்தேன்னு இவர் சொல்லவே மாட்டாரு. சாப்பிடுற விஷயத்துல சொல்லுவாரு, நீ தானடி எடுத்து தின்ன பிள்ளைங்களுக்கு வச்சதான் சண்டை நடக்கு வீட்டுல. அது பாப்பாக்கு தம்பிக்கு வாங்குறதுல நான் எப்படியும் பாதி ஆட்டைய போட்டு சாப்பிட்டுருவேன். அப்படியெல்லாம் சாப்பிட்டு ஏறின உடம்புதான் இது. இப்ப நம்ம தான் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றோமே. இவன் நம்மள வந்து சொல்றேன், இன்னொன்னு, சென்னையிலயாவது நான் கீழே இறங்கி ஒரு காஃபி குடிச்சா ஒரு சிப்ஸ் பாக்கெட் இல்லாம சாப்பிடவே மாட்டேன். சில்லறை காசு உடனே உடனே எடுத்துட்டு போவேன். இந்த வீட்டுல வந்து நான் கடைக்கு தனியா இதனால இருக்கு போனதே கிடையாது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இவன் நம்மளை போய் கேட்கறானே அப்படின்னு ஒரு டவுட்டு, ஒருவேளை பிராங்கா இருக்குமான்னு டவுட்டு. ஆனாலும் இவர் கேட்கற கேள்விக்கு எனக்கு சிரிப்பு வேற வருது. இதை எப்படி நான் எடுத்திருப்பேன்? இல்ல, இப்ப அபி வந்து என்னன்னாக்கா வீட்டுல பிராங்க் பண்ணானாக்கா வந்து சிரிக்காம பண்ணுவான். எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு. எனக்கு வந்து நான் வீட்டுல சண்டே நடந்தா சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அதனால வந்து நான் பிராங்க் பண்றப்ப கண்டுபிடிக்கல. இன்னொன்னு டவுட் என்னன்னா, நம்ம பிராங்க் பண்ணோமே, ஒருவேளை இவன் அதுக்கு பிளான் பண்றானா நம்மள? அப்படி வேற டவுட்டா இருக்குது. சரி, எதுவா இருந்தாலும் ஓகே. ஆனா இவன் நம்ம கிட்ட இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சால காசு நம்ம எப்ப எடுத்தோம்ட்டு இவன் கிட்ட போட்டு சண்டை இழுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உண்மையாவே வந்து நான் பிராங்க நினைச்சு தான் பண்ணேன். நீ கண்டுபிடிச்சியா பிராங்க்ங்கறதை? இடையில பிராங்க் இருக்கும்னு கண்டிப்பா எனக்கு டவுட் இருந்துச்சு. டவுட் இருந்துச்சு, அதனால தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நீ உண்மையா என்கிட்ட கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அது வேற மாதிரி நம்மளுக்கு மனசங்கட கொடுத்துரும். ஏன்னா எனக்கு டவுட் இருந்துச்சு. நான் இப்பதானே ரீசெண்டா பிராங்க் பண்ண, அதை வச்சு இவன் எதுவும் பிளான் பண்ணுவானோன்னு தோணுச்சு. ஆனா இது நம்ம இன்னும் கொஞ்சம் இவர் கோபமா கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பா எனக்கு அழக வந்திருக்கும். எனவே நம்ம வீட்டுல நம்ம எதுக்கு திருட போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிராங்க் வந்து ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு டவுட் இருந்துச்சு. இவன் எப்படி இவன் இதுங்க நம்ம காசு திருந்து இது வரைக்கும் என் வாழ்க்கையில இவர் கேட்டதே கிடையாது. என் மேல அப்படி நம்பிக்கை இல்லாம இல்லாத மனுஷனும் கிடையாது. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு இன்னொன்னு இப்படி சிரிச்சுன்னு பேசினா அவனுக்காக கோவம் வருமா? சரி ஓகே, இது பிராங்க்னு சொல்ல முடியாது. அந்த வீடியோஸோட முடிச்சுக்கலாம் மக்களே. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வீடு கட்டும் போது பல பல பண விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு திடீர்னு வரும். வர்ற காசை நம்ம வீட்டுக்கு மேல போடுவோம். வீட்டுல பாத்தீங்கன்னா சில்லற காசை பிறக்க வேண்டியதா இருக்கும். அதனால இதை யாரும் தப்பா எடுத்துக்கப்படாது. ஓகே, சொல்ல வந்து பாய் பாய் பாய்.